வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு யாழ் தமிழ் கிச்சன். வெண்டைக்காங்கடா கிச்சனில் நாங்கள் வெஜிடேரியன் கட்லெட் எப்படி செய்கிறேன் தான் நாங்கள் செய்து காட்ட போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். சமையலுக்கு போக முன்னாடி எங்களை சேனலுக்கு புதியவர்கள் எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க இப்போ நாங்கள் தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி நாங்கள் பார்த்துடலாம். இந்த வெஜிடேரியன் கட்லெட்டுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். இதில் ரெண்டு உருளைக்கிழங்கு, அதாவது மீடியம் சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து அதை அவிச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன். அதே நேரம் பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கொண்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஒரு 10 பச்சை மிளகாய், இது வந்து ஆப்ஷனல். விருப்பமானாக்கள் நீங்கள் உரைப்பாக சாப்பிட்றாக்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ளலாம். விருப்பம் இல்லாதவங்கள் இதை நீங்கள் தவிர்த்து கொள்ள முடியும். அதே நேரம் கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், இதில் ஒரு 10 பல்லு பூண்டு. அதே நேரம் இதில் பச்சை பட்டாணி. எல்லாமே உங்களுக்கு எவ்வளவு செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையாக இருக்குதோ அந்த தேவையான அளவுக்கு அதுகளெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இது வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுக்கிறேன். இதில் கேரட், ஒரு கேரட் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு இதில் இருக்குது. இதில் பீன்ஸ், இதுவும் ஒரு கப் அளவுக்கு இருக்குது. ஒரு 15 பீன்ஸ் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் இன்னும் ஒரு முக்கியமான பொருள் நீங்கள் பார்த்தீங்கன்னா லீக்ஸ், இது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டு லீக்ஸ் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது சில பேருக்கு இது ஆப்ஷனலாக இருக்கும், ஆனால் நாங்கள் வந்து இது கட்டாயம் இது பாவிக்கிற நாங்கள் நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பொரிச்செடுக்கிறதுக்குரிய ரஸ்குத்தூள் இதில் இருக்குது. அதே நேரம் இதை வந்து வெஜிடேரியன் கட்லெட்டுன்றதால் நாங்கள் கோதுமை மாவு எடுத்து அதை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறோம், திக்காக கரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் தோய்ச்சி தான் நாங்கள் இதை பொரிக்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் உப்பு, அதுங்க தேவையான அளவுக்கு நாங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம். அதே நேரம் அடுத்தது குக்கிங் ஆயில், அதையும் நாங்கள் இதில் தேவையான அளவுக்கு பயன்படுத்திக்கொள்ளலாம். இவ்வளவு தான் இதுக்குரிய பொருட்கள். வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். சரி, நாங்கள் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கொள்ளுவோம். கொஞ்சம் எண்ணெய் விடுவோம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுவோம். சரி, இப்போ எண்ணெய் சூடாகிட்டது. நாங்கள் இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளலாம். ஓரளவு வெங்காயம் வதங்கிட்டேன்னு சொன்னால் அதை மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கொள்ளலாம். இந்த வெங்காயம் வதங்குறக்காக கொஞ்சம் உப்பு வந்து போட்டுடுவோம். சரி, வெங்காயம் வதங்கி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் நாங்கள் பச்சை மிளகாயை சேர்த்துடலாம். இது திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ஆப்ஷனல். என்ன உரைப்பு பிடிக்காதாக்கள் இருப்பீங்க, உங்களுக்கு பச்சை மிளகாயை தவிர்த்துட்டு நீங்கள் கரம் மசாலா கொஞ்சம் சில்லி பவுடரும் சேர்த்துக்கொள்ளலாம். சரி, இந்த நேரம் நாங்கள் இதில் இந்த பூண்டு சேர்த்துக்கொள்ளலாம். தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் குறைவாக சேர்க்குறேன்டா சேர்த்துக்கொள்ளுங்க, நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்ப்போம். இதே நேரம் இந்த பீன்ஸ், அதையும் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். வட்டி வச்சுக்கிற கேரட், அதையும் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். கொஞ்சம் உப்பு போடுவோம். இந்த மரக்கறி எல்லாம் கொஞ்சம் கட்டும், நல்லா எல்லாத்துலேயும் உப்பு பிடிக்கணும்னா கொஞ்சம் போடுங்க. உப்புன்ற அளவு கடைசியில் சொல்லுவேன் அவ்வளோ உண்டு. சரி, இதெல்லாம் வதங்கி கொண்டு இருக்கு. இந்த நேரம் நாங்கள் இந்த பச்சை பட்டாணி, இந்த க்ரீன் பீஸ் இதில் சேர்த்துடலாம். க்ரீன் பீஸும் வந்து ஆப்ஷனல், நீங்கள் விருப்பம்ண்டா சேர்த்துக்கொள்ள முடியும். க்ரீன் பீஸ் போட்டு ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த நேரம் நாங்கள் இப்போ லீக்ஸை போடலாம்.
ஃப்ளேக்ஸ் போட்டிங்கன்னா செம்மையான ஒரு டேஸ்ட் வரும். கட்லட், ரோல் எல்லாத்துக்குமே வந்து லீக்ஸ் வந்து சேர்க்க முடியும். லீக்ஸ் எல்லாம் ரொம்ப வதங்க தேவையில்லை, ஒரு அரைவாசி வதங்கினாலே அது போதும். இந்த நேரம் நாங்கள் இதில் எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலாவை இதில் சேர்த்துடுவோம். மஞ்சத்தூளும் இதில் சேர்த்துடுங்க. இந்த கரம் மசாலான்ற பச்சை வாசனை போகும் வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. நாங்கள் கரம் மசாலா போடுற பொருட்களுக்கு, அதாவது சமையலுக்கு, சீரகம், கடுகு, பெருஞ்சீரகம் இதுகளெல்லாம் வந்து சேர்க்கக்கூடாது. ஏனென்றால் அது வந்து கரம் மசாலாவிலேயே எல்லாமே வந்து சேர்த்துருக்கிறதால நாங்கள் அதை தவிர்த்து கொள்ளலாம். சரி, இப்போ எல்லாமே நல்லா வதங்கிட்டுது. இந்த நேரம் நாங்கள் இதில் மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு காணாது, கொஞ்சம் உப்பு போட்டுக்கொள்ளலாம். மொத்தமாக நாங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம் இதுக்கு. சரி, எல்லாமே வந்து ஒன்றோடைய ஒன்று சேர்ந்துட்டுது, நல்லா மசிச்சிட்டோம். இப்போ இந்த நேரம் நாங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறின உடனே இதுக்கு நாங்கள் கொரியண்டர் லீஃப் போட்டு இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். சரி, இப்போ நாங்கள் வந்து இதை வேறொரு டிஷ்க்கு மாற்றிட்டேன். இந்த நேரம் இதில் வந்து கொஞ்சம் வெட்டின கொரியாண்டர் லீஃப் வந்து கொஞ்சம் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நல்லா சூடு ஆகிட்டுது. இனி நாங்கள் இதை வந்து உருண்டையாக பிடிச்சிக்கொள்ளலாம், அல்லது என்ன டிசைனில் இருந்தாலும் நாங்கள் இதை செய்து எடுத்துக்கொள்ளலாம். உருண்டையாக பிடிக்கலாம், நீளமாக பிடிக்கலாம், அல்லது என்ன ஷேப் பண்ணாலும் செய்து கொள்ளலாம், ஹார்ட் ஷேப் கூட செய்து கொள்ளலாம். சரி, இப்போ வந்து நாங்கள் இதை தேவையான அளவுக்கு எடுத்து உருட்டி கொள்ளலாம். சரி, இப்படி உருண்டை உருண்டையாக எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. சரி, இப்போ நாங்கள் கட்லெட் எல்லாம் உருட்டி எடுத்துட்டோம். கொஞ்சம் நீளமாகவும் பிடிச்சிருக்கிறோம், கொஞ்சம் உருண்டையாகவும் பிடிச்சிருக்கிறோம். இதை வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இப்போ மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன், அதாவது கோதுமை மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த மாவில் துவச்சி எடுத்து இந்த ரஸ்க்கு தூளில் பிரட்டி பொரிச்சிட வேண்டியது தான். சரி சரி, இப்போ நீங்கள் வந்து கரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவுக்குள்ளே போட்டு எடுக்கலாம் இதை. இதுபோல் எல்லாத்தையும் நாங்கள் செய்து எடுத்துக்கொள்வோம். சரி, இப்போ பார்த்திங்கன்னா எல்லா கட்லெட்டையுமே நாங்கள் மாவில் துவச்சி பட்டர் தூளில் வந்து, அதாவது ரஸ்க்கு தூளில் வந்து பிரட்டி இங்கே ரெடியாக வச்சுருக்கிறோம். இனி வந்து நாங்கள் எண்ணெயில் போட்டு இது எல்லாத்தையும் பொரிச்செடுக்க போகிறோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிடுவோம். சட்டி சூடாயினோடனே கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம் பொரிக்கக்கூடிய அளவுக்கு. சரி, இப்போ எண்ணெய் சூடாகிட்டது. நாங்கள் இதை ஒன்றுண்டாக போட்டு பொரிக்கலாம். ஒன்றுண்டாக நாங்கள் வந்து இந்த சூட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒன்று ஒன்று போட்டுக்கொள்ளணும் நினைக்கிறேன்.
வரைஞ்சதுல ஒன்றுண்டாக எடுத்துக்கொள்ளுவோம். இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து நாங்கள் பொறிச்சு எடுத்துக்கொள்ளலாம். கருக விட்டுடக்கூடாது, நிதானமாக பக்கத்துலேயே நிற்கணும். எண்ணெய் சட்டைக்கை விட்டுட்டு நாம் வெளியில் போயிடக்கூடாது. இதே மாதிரி எண்ணெய் சட்டைக்கை ஃபுல்லாக எண்ணெய்க்கை போட்டும் இதை பொறிக்க முடியும். எண்ணெய் ஒரு கொஞ்சமாக விட்டுட்டு அதில் நாங்கள் அதாவது இந்த வெஜிடபிள் ரொட்டி செய்வோம், மரக்கறி ரொட்டி எப்படி நாங்கள் செய்வோமோ அதே மாதிரி அந்த கல்லில் போட்டும் எடுக்கலாம். அதாவது ரொட்டி கல்லில் போட்டு எடுக்கிற மாதிரி கூட இதை வந்து நாங்கள் செய்யலாம். சரி, இதுதான் நாங்கள் இன்றைக்கு செய்த கட்லட், வெஜிடபிள் கட்லட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப அருமையாக வந்திருக்குது. இது எப்படி சாஃப்டாக இருக்குதா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வாவ், ரொம்ப அருமையாக, ரொம்ப நைஸாக இருக்குது. இதை உடைச்சதை காட்டுறதுக்கு மனசு இல்லை, அப்படியே வாயில் போட்டு தான் மனசாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உண்மையாகவே ரொம்ப அருமையாக வந்திருக்குது. இதுபோல் நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு எங்களுக்கு கொமெண்டில் சொல்லுங்கள். இதுவரை நேரமும் எங்களை காணொலியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றி. இதுபோன்ற இன்னும் ஒரு சிறந்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் எங்களோட சேனலில் புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, அந்த பெல் பட்டன் அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.